ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிம்பிளி பவி சேனல். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எங்களோட வீட்டு தோட்டம் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்ட் 1 போட்டிருக்கேன், அவர் ஹோம் கார்டன் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து பார்ட் 2. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக, கார்டன் அப்டேட்ஸ் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தக்காளி செடி வந்து போட்டிருந்தோம், அது நல்லா துளசி செடி வந்து ஃபஸ்ட்டு இருந்ததை விட பயங்கரமாக இப்போ நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. ஸோ துளசி செடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ விதையெல்லாம் வந்து நல்லா இதுலேயே காஞ்சி விதையெல்லாம் அப்படியே கீழே வந்து வந்துடும். ஸோ ஜாதி முல்லையும் நல்லா வந்து வளர்ந்துருச்சு, பெருசாகிடுச்சு. அதனால் வந்து ஒரு குச்சி கொடுத்து நல்லா தடுத்து வச்சுருக்கோம், நல்லா இந்த கயிறு போட்டு கட்டி. ஸோ பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு, ஆல்ரெடி பூவெல்லாம் பூத்துருச்சு. ஸோ பூசணிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா அரசாணிக்காயின்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2-3 காய் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு, இப்போ வந்து குட்டி குட்டியாக பிஞ்சு விட்ருக்கு. ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அண்ட் குச்சிவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க, இல்லைனா மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. அதை நான் ஹார்வெஸ்ட் பண்ணது அந்த வீடியோவும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அதனுடைய நல்ல தண்டு மட்டும் இருக்கும்ல, நல்ல பெருசாக, அதை தான் வந்து மறுபடியும் நாங்கள் வச்சுருக்கோம். இதை வந்து ஒரு 6 மந்த் ஆகும் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மரவள்ளி கிழங்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா அவரைக்காய், இது வந்து ஊதா கலரில் பூக்கும், அவரையோட பூவு. இது வெள்ளையாக பூக்கிறதும் இருக்கும், இது வந்து சின்ன சின்னதே அவரையாக இருக்கும். என்ன அவரைக்காயின்னு சொல்லுவாங்க, காட்டு அவரைக்காயின்னு நினைக்கிறேன், எனக்கு சரியே தெரில. பட் இது வந்து குட்டி குட்டியாக இருக்கும் அவரைக்காய். வெள்ளை கலரில் பூ பூக்கிறது வந்து நல்லா பெருசாக இருக்கும், பெரிய பெரிய அவரைக்காயாக இருக்கும். இது வந்து பாருங்கள் இப்படி தான் நிறைய பூ விட்ருக்கு. இது சின்ன சின்னதாக இருக்கும் அவரைக்காய், சூப்பராக இருக்கும். பொரியல் பண்ணி சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். அண்ட் அதுலேயே வந்து காயை விட்டுருக்கும். ஸோ அவரைக்காய் விதை வேணும் இல்லை மறுபடியும் செடி கொடி போடுறதுக்கு, அதனால் அப்படியும் வந்து விட்டுருக்கோம். ஸோ அதை தான் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன், அவரை விதை. ஸோ இதில் அவரை விதை வந்து பச்சையாக இருக்குல்ல, அதை வந்து நல்லா வந்து அரைச்சி ஃபேஸுக்கு கூட நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாகும், ஷைனிங்காக இருக்கும். ஸோ ஃபுல்லாக வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லி செடி வந்து ஒரு வழியாக எப்படியோ வளர்ந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோலேயே நான் காமிச்சிருக்கேன் மல்லி செடி என்ன இத்தனோடு குட்டியாக தான் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ மல்லிச்செடி வந்துருச்சு, நிறைய துளசி செடி அந்த கற்பூரவல்லி வந்து நிறைய வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது, ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ கற்பூரவல்லியெல்லாம் வந்து நம்ம அப்படியே கூட ஒரு இலையை வந்து கிள்ளி நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம், ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ சுண்டைக்காய் செடி வந்து பாருங்கள், சுண்டைக்காய் செடி வந்து ஹார்வெஸ்ட் வீடியோ நான் வந்து போடுறேன். அண்டு ஹார்வெஸ்ட் வீடியோவில் வந்து போடுறேன், அப்படி ஒரு வேளை இந்த வீடியோவுக்கு முன்னாடி போட்டனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ சுண்டைக்காய் பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நிறைய சுண்டைக்காய் வந்து இப்போ கிடைக்குது, ஏன்னா இந்த சுண்டைக்காய் டைம்னு நினைக்கிறேன், அதனால் நிறைய சுண்டைக்காய் வந்து இப்போ கிடச்சிருக்கு. இது வந்து குச்சிவள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து நல்லா ஹைட்டாக இருக்குது, பட் ஆனால் இன்னும் இது கரெக்ட் டைம் கிடையாது ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. அறுவடை பண்ணுறதுக்கு இனி வந்து ஒரு 2 மந்த் ஆகும், 2 மாதம் ஆகும் இந்த மாதிரி கண்டிஷனில் இருந்தால். ஸோ இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது வந்து 1 மந்த் கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸ் கழித்து தான் வந்து வாய்ஸ் ஓவரே கொடுக்குறேன். ஸோ இதை ஹார்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். ஸோ கற்பூரவல்லி வந்து நல்லா வளர்ந்துருச்சு, ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு, இப்போ வந்து கற்பூரவல்லி வந்து நல்லாவே வளர்ந்துருக்கு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 3 செடிக்கு மேலே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கீரை செடி. ஸோ இப்போயும் வந்து நிறைய கீரை செடியெலாம் போட்டிருக்கோம், இது பாருங்கள் அந்த விதை அதுக்குள்ளே இருக்கும். இது நல்லா அந்த காஞ்சி உதிர்ந்துருச்சுன்னா அந்த விதை வந்து அப்படியே வந்து மறுபடியும் அதுலேருந்து செடி அப்படியே முளைச்சிக்கிட்டே வரும். ஸோ தக்காளி தான் வந்து நிறைய போட்டிருந்தோம், குட்டி குட்டியாக நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கார்டன் டூரில் வந்து காமிச்சிருப்பேன். அண்டு தக்காளியும் நிறையவே தக்காளி, ஃப்ரெஷ் தக்காளி கிடச்சிருக்கு. நான் வந்து செடியிலேயே பழுக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் செடியிலே அப்படியே விட சொல்லிட்டேன். பூ பாருங்கள், தக்காளி பூ, தக்காளி வந்து நிறையா கிடச்சிது எங்களுக்கு. அதில் வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு நான் இந்த வீடியோ எடுக்கும்போது காமிச்சிருப்பேன். ஸோ செடியிலே பழுத்து சாப்பிட்றது வந்து ஒரு தனி டேஸ்ட்டு தான், அதை வந்து அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம். பச்சையாகவே தக்காளி வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். இதில் நாட்டு தக்காளியும் போட்டிருந்தோம் அண்டு பெங்களூர் தக்காளி. ஸோ இது ரெண்டுமே வந்து போட்டிருக்கோம், அது ரெண்டுமே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஃபஸ்ட் பப்பாளி வந்து இப்போ தான் வந்து ரொம்ப இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜை விட கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் இருக்குது. ஸோ ஸ்வீட் பப்பாயா நல்லா இனிப்பாக இருந்தது, அதனால் விதை போட்டு விட்டோம், நல்லா வந்து வந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை செடி, வெங்காய செடி, பூண்டு செடி, இந்த மாதிரி எல்லாமே வந்து கவர் பண்ணியிருப்பேன். பாருங்கள் எப்படி இருக்குது, அழகாக இருக்குது, பார்க்குறக்கே வந்து சூப்பராக இருக்குது. எல்லாமே இப்போ வந்து மறுபடியும் வந்து குட்டி குட்டியாக வந்து ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இருந்ததோட இப்போ ரொம்பவே பரவாயில்ல. அண்டு
வேர்க்கடலை அறுவடை அப்படின்ற வீடியோ வந்து ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது பார்க்கலன்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர, வேணும்னா வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய கிடைக்கும் அப்படின்னு நினச்சோம், பட் ஆனால் வந்து கிடச்சிருக்கு. ஸோ பாருங்கள். அண்டு மணி பிளான்ட் வந்து நல்லா இப்போ வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த தக்காளி பாருங்கள் அழகாக இருக்குது. ஸோ நல்லா வந்து அப்படியே பழுக்க விட்டு எடுக்கலான்றதுக்காக தான். ஸோ ஃப்ரெஷ் தக்காளி இது எங்கள் வீட்டு பாப்பா எடுத்து காமிச்சிருக்கா. இதில் எந்த ஒரு கெமிக்கலுமே கிடையாது. ஸோ நேச்சுரல் கலர் தான் இப்படி கிடைச்சிருக்கு, ஆர்டிஃபிஷியலாக எந்த கெமிக்கலும் ஆட் பண்ணாமல். ஸோ செம்பருத்தி வந்து நல்ல ஒரு அளவுக்கு வளர்ந்துருச்சு. ஸோ டெய்லி ஒரு பூவாவது செம்பருத்தி வந்து போத்துரும். ஸோ இதை வந்து டீ போட்டு குடிக்கலாம், இல்லை ஜூஸாகவும் போட்டு குடிக்கலாம். ஸோ நம்ம கொள்ளு வந்து போடுவோம் பார்த்தீங்களா, அந்த கொள்ளு தான் இது, கொள்ளு கீரை மாதிரி. இதை வந்து கீரையாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை இதுலேருந்து நமக்கு வந்து கொள்ளு வரும். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புதினா, புதினா வந்து நல்லாவே வளர்ந்துருச்சு. ஸோ புதினா அப்படியே க்ரீனிஷாக இருக்குது பார்க்குறதுக்கே. அப்புறம் வந்து வெந்தயக்கீரை போட்டோம். ஸோ வெந்தயம் போட்டோம், வெந்தயக்கீரை வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்டிங்கில் வந்து வருது. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அண்டு லைக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி வீடியோ போகணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு முக்கியமாக இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ செம்பருத்தியோட டீ வந்து கன்ஃபார்ம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் போடுறேன். டாட்டா.